ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் கீ ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோட நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பரான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டான கீ ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். அதனால் வீடியோவை முதல்லருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீ ரைஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம், ஆனால் அதை விட சீரக சம்பாவில் பண்ணும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை வந்து நான் ஒரு டம்ளரில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டம்ளர் இல்லைனா ஒரு கப்பில் அரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அதில் தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரை கிலோ கீ ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கூடவே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 சின்ன துண்டுப்பட்டை, 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இதை வந்து வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த 1/2 கிலோ கீ ரைஸ்க்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். 150 கிராம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் வரும். அதை வந்து நல்லா நீளவாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப ப்ரௌனாக வர வர வதக்குனிங்க அப்படின்னா கீ ரைஸோட கலர் வந்து மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாற வர கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து இதுக்கு நம்ம ஜாஸ்தியாக போட தேவையில்லை. நல்லா பழுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரியாணி மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் போட்டுட்டு இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளிலாம் ரொம்ப மசிகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நல்லா சாஃப்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் அரிசி எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பிலே வந்து தண்ணியும் அளந்துக்கோங்க. இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 3 கிளாஸ் எடுத்ததுனால 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் வந்து அளந்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிடலாம். இதுவே நீங்கள் அரிசியை ஊற வைக்கலை அப்படின்னா 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட 1/2 கிளாஸ் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், குங்குமப்பூ இல்லாமல் நீங்கள் வெறும் பால் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்து போட்டுக்கோங்க. சர்க்கரை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கீ ரைஸோட டேஸ்ட்டை வந்து அது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பர் ஹிட் ரெசிபீஸ். அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளி ரெசிபீஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இப்போ இது வந்து கொஞ்சம் கொதி வந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம மூடி தம் போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து தம் போடாமல் குக்கர் மூடி விசில் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா, குக்கரை மூடி விசில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வந்து வத்தியிருக்கு. அந்த அரிசியும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே லெவலுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் வேஸ்டான ஒரு தோசை தவா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கீ ரைஸ் பண்ணுற பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ இல்லைனா இந்த மாதிரி சின்ன உரல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சுருங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் தம்மில் விட்டுருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆனதும் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை மூடியை திறந்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும், மேலே இருக்கிற அரிசி வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி தம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா அரிசியும் நல்லா ஈவனாக உங்களுக்கு வந்து குக் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் அரிசியில் தண்ணி பத்தாத மாதிரி தோணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கூட சேர்த்து கலந்து நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ டோட்டலாக 30 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட கீரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்ம சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மூடியை திறந்ததும் அப்படியே வீடு ஃபுல்லாக அதோட அரோமா சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கான ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதே மெஷர்மெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கீ ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.